வீரம் வேதாளம்னு ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தல அஜித் சிறுத்தை சிவா இயக்கத்திலே தலாம்பத்தியில் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பண்ணாங்க. நான் அங்கேருந்து ஒரு பிக்சர் லீக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதனால் ரொம்ப கோவப்பட்ட அஜித் வந்து இனிமேல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது, நான் யாரு கூடயும் போஸ்ட் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தோட செகண்ட் ஷெடியூல்லாம் ஹைதராபாத்தில் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் காஜல் அகர்வால் ஹீரோயினாக நடிக்கிறாங்க, அக்ஷரா ஹாசன் இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட நியூஸ் வந்து இந்த படத்தை பற்றி அப்பப்போ வந்துட்டே இருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட வில்லன், இந்த படத்துக்கு வில்லனை தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த டீம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து வில்லனாக அர்ஜுனை போடலாம், ஏன்னா ஏற்கனவே மங்காத்தா படத்தில் அஜித் கூட வந்து அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றனால அவரை பேசினாங்க, பட் அது சரி வரல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சுதீப்பையும் வந்து இந்த படத்தில் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சுதீப்பையும் கேட்டிருக்காங்க, பட் அவரோட கால்ஷீட் பிரச்சனை காரணமாக அதுவும் சரி வராமல் போக, சரி ஓகே இங்கேயே வேண்டாம், நம்ம பாலிவுட்லேருந்து ஒரு வில்லனை இறக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ பாலிவுட்ல வலவேசி தேடிட்டு இருக்காங்க. சரி பாலிவுட்ல அங்கே ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க, சரி ஒரு வில்லனை தான் இங்கே அஜித்துக்கு வில்லனாக கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமிங்கான ஹீரோவை தான் அஜித்துக்கு வில்லனாக கொண்டு வர போகிறதா இப்போ செய்திகள் வெளியாகி இருக்கு. யார்ப்பா அந்த சாமிங்கான மேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பிக்பியோட சன் சோட்டா பிக்பி அபிஷேக் பச்சன் தான். இன்னும் நம்ம ஆளுங்களுக்கு தெரிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யா ராயோட வீட்டுக்காரு. இவர் வந்து ஆல்ரெடி வந்து மணிரத்னம் படத்தில் நடிச்சு நம்ம தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் முன்னாடியே பரிச்சயமான ஒருத்தர் தான். ஸோ இதனால் இங்கே தமிழ் ரசிகர்கள் கிட்டே நல்லா பரிச்சயமாக இருக்க ஒருத்தரை போட்டால் இன்னும் படத்தில் நல்லா இருக்குமே, தமிழ படத்தை வந்து நார்த்து சைடும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றனால இந்த முடிவு எடுத்திருக்காங்களாம் பட டீம். அண்ட் கூடிய சீக்கிரம் அவரை அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாகி இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நியூஸ் வந்தால் தான் தெரியும், இல்லை வெறும் பிளெயின் ரூமரா அப்படின்றது நியூஸ் வந்தால் தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையே புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி